வரலாற்றில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். 1989 ஆண்டு ஆகஸ்ட் 22 தேதி நெப்டியூனின் முதலாவது கோள் வளையம் கண்டுபிடிக்கப்பட்ட தினம் வரலாற்றில் இன்று. 1921 ஆண்டு ஆகஸ்ட் 22 தேதி மகாத்மா காந்தி அந்நிய துணிகளை எரிக்கும் போராட்டத்தை தொடங்கிய தினம் வரலாற்றில் இன்று. 1926 ஆண்டு ஆகஸ்ட் 22 தேதி ஜோகன்னஸ்பர்கில் தங்கம் கண்டுபிடிக்கப்பட்ட தினம் வரலாற்றில் இன்று. 1932 ஆண்டு ஆகஸ்ட் 22 தேதி தொலைக்காட்சி சேவையை முதன் முதலாக பிபிசி சோதனை செய்த தினம் வரலாற்றில் இன்று. 1818 ஆண்டு ஆகஸ்ட் 22 தேதி இந்தியாவின் 1வது தலைமை ஆளுநர் வாரன் ஹேஸ்டிங்ஸ் மறைந்த தினம் வரலாற்றில் இன்று. 1982 ஆண்டு ஆகஸ்ட் 22 தேதி இந்திய விடுதலை போராட்ட வீரர் சீர்திருத்தவாதி ஏக்நாத் ராமகிருஷ்ண ராணாடே மறைந்த தினம் வரலாற்றில் இன்று. சென்னை தினம். பல எண்ணற்ற பெருமைகளை கொண்ட சென்னைக்கு இன்று 383வது பிறந்த நாளாகும். சென்னை தினம் என்பது தமிழ்நாட்டின் தலைநகரமாகிய சென்னை தோற்றுவிக்கப்பட்டதாக கருதப்படும் கிபி 1639 ஆண்டு ஆகஸ்ட் 22 தேதியை நினைவூட்டும் வகையில் அமைக்கப்பெற்ற ஒரு சிறப்பு தினமாகும். பத்திரிகையாளர்களான சசி நாயர், மயிலாப்பூர் டைம்ஸின் ஆசிரியரான வின்சென்ட் டிசோசா, மெட்ராஸ் மியூசிங்ஸின் ஆசிரியரான முத்தையா ஆகிய மூவரும் இணைந்து உருவாக்கியதே இந்த சென்னை தினமாகும். முதன் முதலில் ஒரு சில கருப்பு வெள்ளை படங்களுடன் 2004 ஆண்டு தொடங்கிய இந்த கொண்டாட்டம் இன்று வளர்ச்சியடைந்து புகைப்பட கண்காட்சி, உணவு திருவிழா, மாரத்தான் ஓட்டம் என பல பரிமாணங்களில் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. ரே பிராட்பரி, அமெரிக்காவின் பிரபல புனைக்கதை எழுத்தாளர் ரே பிராட்பரி 1920 ஆண்டு ஆகஸ்ட் 22 தேதி அமெரிக்காவின் இலினாய்ஸ் மாநிலத்தில் உள்ள வாகிகன் நகரில் பிறந்த தினம் வரலாற்றில் இன்று. இவர் முழு நேர எழுத்தாளராக 1943 மாறினார். டார் கார்னிவல் என்ற இவருடைய முதல் சிறுகதை தொகுப்பு 1947 வெளிவந்தது. 1950 இவருடைய பல கதைகள் ஈசி காமிக்ஸ் நிறுவனத்தால் படக்கதைகளாக வெளியிடப்பட்டன. 1953 வெளியான இவருடைய பாரன்ஹீட் 451 என்ற புதினம் உலக புகழ் பெற்றது. அமெரிக்க தேசிய கலை பதக்கம், சிறப்பு புலிட்சர் பரிசு, எம்மி விருது உட்பட பல விருதுகள் மற்றும் பரிசுகளையும் இவர் பெற்றுள்ளார். செவ்வாய் கிரகத்தில் அமெரிக்காவின் கியூரியாசிட்டி ரோவர் வாகனம் தரையிறங்கிய இடத்துக்கு பிராட்பரி லேண்டிங் என்று இவருடைய பெயர் வைக்கப்பட்டுள்ளது. இவர் தினமும் பல மணி நேரம் எழுதுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். ஏறக்குறைய 600 சிறுகதைகள், ஏராளமான கவிதைகள், கட்டுரைகள், திரைக்கதைகள், நாடகங்களையும் இவர் எழுதியுள்ளார். எழுத்தையே சுவாசித்து வந்த ரே பிராட்பரி 91வது வயதில் 2012 ஆண்டு மறைந்தார். 1941 ஆண்டு ஆகஸ்ட் 22 தேதி ஜெர்மனி லெனின்கிராட்டை தாக்கிய தினம் வரலாற்றில் இன்று. 1944 ஆண்டு ஆகஸ்ட் 22 தேதி பாரிஸில் உள்ள அடையாளங்களை அழிப்பதாக ஹிட்லர் உறுதியளித்த தினம் வரலாற்றில் இன்று.